டிடிவி தினகரனை நம்பி போனால் நடு ரோட்டில்தான் நிற்க வேண்டும் என முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறந்த ஆட்சியை வழங்கி மக்கள் மத்தியில் நீங்காத இடம் பெற்றுள்ளார். முதல்வர் பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரின் தலைமையில் கட்சியும் ஆட்சியும் நல்ல முன்னேற்றத்தை கண்டு வருகிறது. இந்த நிலையில் சொத்துக்குவிப்பு வழக்கில் கைதாகி சிறையில் தண்டனை பெற்ற சசிகலா அதிமுகவை கைப்பற்ற முயற்சித்து வருகிறார். மேலும் கட்சியில் இருந்து கொண்டு சசிகலாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருபவர்களை முதல்வரும் துணை முதல்வரும் சேர்ந்து களை எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் முதல்வர் பழனிசாமி வேலூரில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் 10 ஆண்டுகள் உறுப்பினராக இல்லாத டிடிவி தினகரன் அதிமுகவை கைப்பற்ற முயற்சித்து வருகிறார். டிடிவி தினகரனை நம்பி போனால் நடுத்தருவில்தான் நிற்க வேண்டும். அவரை நம்பி போன எங்கள் 18 MLAக்களுக்கு பதவி போனதுதான் மிச்சம் என தெரிவித்துள்ளார். மேலும் திமுக ஜெயிப்பதற்கு சிலர் மறைமுகமாக உதவி செய்கிறார்கள், அதையெல்லாம் முறியடித்து அதிமுக ஆட்சி கட்டிலில் மீண்டும் அமரும் என தெரிவித்தார். உங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னடை செய்வதற்கு சில பேர் முயற்சிட்டு இருக்கிறாங்க. அவர் ஒருத்தர் 10 ஆண்டு காலம் கட்சியிலே கிடையாது. அம்மா அடிப்படை உறுப்பினர், அம்மா மறைவுக்கு பிறகு அவர் வந்து கட்சியில இணைஞ்சுக்கிட்டு அவரே அறிவிச்சிட்டாரு. அவர் வந்த பிறகு அவர் இந்த கட்சி கைப்பற்றதுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சாரு தெரியுங்களா? எங்க எம்எல்ஏ 18 பேரை புடிச்சிட்டு போயிட்டாரு. 18 பேரை கொண்டு போய் நடு ஓட்டில் விட்டுட்டு போயிட்டாரு. 18 பேரு நடு ரோட்ல நின்று இருந்தாங்க. அவரை நம்பி போனவங்களா நடு ரோட்ல தான் நிக்க வேணும். இப்படி ஏதாவது பண்ணி இந்த கட்சியை பின்னடைவு செஞ்சு தீய சக்தி திமுக வருவதற்கு சில பேர் சதித்திட்டம் திட்டிட்டு இருக்காங்க. அதையும் எங்களுடைய அரசு முறியடிக்கும், எங்க கட்சி முறியடிக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கும். பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடாது என்று தான் இறுதி மூச்சு வரை போராடினார்கள். இதையும் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் வழியில சிறப்பான ஆட்சி தந்து திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்துக் கொண்டார்கள். சதிகாரர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு சதிவலை பின்னிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வலையும் சின்ன பின்னமாக தூள் தூளாக தகர்த்தெறிந்து அம்மாவுடைய ஆட்சி அம்மாவுடைய அரசு தொடர நாங்க பாடுபடுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த சக்தியால வீழ்த்த முடியாது. நல்லது பேசினா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டதுதான் நடக்கும். நல்லது நினைக்கிறோம், நல்லது நடக்கும். திமுக தலைவர் சிந்தனையே கெட்ட சிந்தனை தான். ஏன்னா சிறு வயசுலேருந்து அப்படி. அண்மையில ஒரு பொதுக்கூட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, அப்ப அவர் பேசுறார். ஒரு சிறு வயதா இருக்கும்போது அண்ணா அவர்கள் வந்து 3 ரூபா பணம் கொடுத்து ஏதோ பக்கோட டீ எல்லாம் வாங்கிட்டு சொல்லுவாராம். அப்பவே 8 ரூபாய் திருடி வரோம், அப்பவே 8 ரூபாய் திருடி வரோம். தொட்டில் பழக்கம் இன்ன வரைக்கும் அப்படித்தான் இருக்குது ஸ்டாலினுக்கு. ஆக இனி சிறு வயதிலேயே அந்த சிந்தனை உன் மனதிலே பதிந்து விட்டது. அந்த சிந்தனையின் ஓட்டத்தில் தான் நீ பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்து விவசாய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து உழைந்து உழைத்து இந்த நிலைக்கு நாங்கள் உயர்ந்திருக்கின்றேன்.